ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஆட்டு உரத்தில் இருந்து நம்ம செடிங்களுக்கு நம்ம எப்படி உரம் நல்லா ஹெல்த்தியாக கொடுத்துட்டு செடிங்களில் நல்ல ஈல்டு எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக ஃபஸ்ட் நம்ம அந்த உரத்தை வந்து செடிக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் கொஞ்சமாக வேப்ப எண்ணெய் ஒரு ரெண்டு ஒரு ஒன்று இல்லை ரெண்டு சொட்டு நீம் ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நெற்பயிரை நல்லா ஷவர் பண்ணி விட்டுறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பீர்க்கங்காய் கொடி பாருங்கள். இதில் பிஞ்செல்லாம் ரொம்பவே பழுத்துட்டு நிறைய பிஞ்சு விடும், ஆனால் பார்த்திங்கன்னா அது நிற்காமல் பழுத்துருக்கு. இந்த செடி ஃபுல்லாக வந்து எறும்புங்க நிறைய இருக்குது. எப்போவுமே நானும் கவனிக்கிற பீர்க்கங்காய் செடியில் நிறைய எறும்புகள் இருக்கும். அது வந்து இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி பூச்சி இல்லை மாவு பூச்சி இதுங்க இருந்தாலும் இந்த எறும்புகள் இருக்கும். ப்ளஸ் அந்த பூ வந்து அதுக்கு வந்து ரொம்ப தேன் இருக்கிறதுனால பூக்களில் இந்த எறும்பு ரொம்பவே அதிகமாக அது மேலே வர்றதுனாலையும் பிஞ்சு நிற்காமல் கொட்டிடுது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த செடிக்கான பந்தல் இங்கே இருந்தாலும் செடி வந்து தாண்டி பக்கத்தில் இருக்க செடி ஃபுல்லாக பக்கத்தில் இருக்க செம்பருத்தி செடியில் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே இவ்வளோ உயரமான இந்த கொடிக்கு முழுசாக சத்துக்கள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடைக்காது. ஸோ நம்ம செடிங்களுக்கு அதுவும் மாடி தோட்டத்தில் தொட்டி இல்லை இந்த மாதிரி க்ரோ பேக்கில் வளர்க்கக்கூடிய செடிங்களுக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஆட்டு உரம் ஆட்டு சாணத்தில் தயாரிக்கக்கூடிய எரு வந்து ரொம்பவே அதுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஆடு வந்து நிறையா தழைகள் புல் இதெல்லாம் சாப்பிட்றதுனால ரொம்பவே செடிக்கு தேவையான தழை சத்துக்களும் கிடைக்கும். ப்ளஸ் ஆட்டு சாணத்தில் நிறைய நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் பொட்டாசியம்லாம் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆட்டு எருவானது நம்ம செடிங்களுக்கு நிறைய நீர் சத்தையும் கொடுக்குமா. இது எல்லாத்துக்கும் மேலே நம்மளே தயாரிக்கக்கூடிய லிக்விட் கம்போஸ்ட், அதாவது சாதத்துலேருந்து கிடைக்கக்கூடிய தண்ணி, அரிசி கழுவுற தண்ணி, வெஜிடேபிள்ஸு வேஸ்ட்டு இதையும் வந்து இந்த மாதிரி தண்ணியில் கலந்து வச்சுட்டு டெய்லியும் அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சேர்த்தோன்னா எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். நான் ஆல்ரெடி வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், ரொம்பவே பவர்ஃபுல்லான இந்த ஆர்கானிக் லிக்விடும் நம்ம வந்து சேர்த்தோம் அப்படின்னா நிறைய பிஞ்சுகள் நிற்கும். நம்ம காய்கறி செடிகள் நிறைய வந்து பூக்கள் எடுத்து காய் விடும். ப்ளஸ் இந்த ஆர்கானிக் கம்போஸ்ட் செலிபிட் கம்போஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணியில் கலந்து நம்ம அடிக்கடி செடிங்க மாதிரிலாம் ஊற்றி விட்டாலும் பூச்சி தொல்லையெல்லாம் வந்து போயிடும். இந்த அஸ்வினி பூச்சி மாவு பூச்சிக்கான மருந்து இந்த தண்ணியில் நமக்கு கிடைக்கும். அது நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. இலைங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. நிறைய இலைங்க பூக்கள் பிஞ்சு நமக்கு கார்டனில் வந்து மாடி தோட்டத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இதையும் வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த ஆட்டு உரத்தை நம்ம போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தண்ணி லிக்விட் கம்போஸ்ட் ப்ளஸ் இந்த மாதிரி டைரெக்டாக நம்ம வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் இந்த மாதிரி வெயில் காலத்தில் போடும்போது நிறைய ஸோ வெயில்னால் நீர் வற்றாமல் இது வந்து பாதுகாக்கும். இப்போது நான் வச்சுருக்க இந்த ஆட்டு உரம் வந்து நல்லா மக்கி இது வந்து மண்ணோட மனம் நல்லா மக்கி இருக்குது, நல்லா இருக்குது. இது ஸோ வந்து நான் ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு இருக்கும் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம இப்போ எல்லாம் தண்ணி ஊற்றி விட்டோம் அப்படின்னா இந்த சத்துக்கெல்லாம் நல்லா கீழே இறங்கி வேர்களில் சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு நல்லா இது வந்து நிறைய காய்கள் விடும். ஸோ ஆட்டு எருவில் வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால செடிங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்குது. அதனால் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா மாடி தோட்டத்தில் நிறைய காய்கள் பார்க்கலாம், பூக்களும் நிறைய பூக்கும் பூச்செடியில். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதை ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்களாம் இருந்தால் நீங்கள் இதை போட்டதுக்கப்புறம் உங்கள் தோட்டத்தில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.